சீஃப் மினிஸ்டர், தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ரிச் இன் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட். யோ, இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. முடியுங்க. உங்க டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வச்சுக்கிட்டு கெசட்ல நோட்டிபிகேஷன் போட்டு செஞ்சுடலாங்க. என்னங்க தலைவர் இது? முடியுங்கிறதுக்காக எவன் ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு நாள் முதலமைச்சர் உட்கார வைக்கிறதா? விஷத்தை கொடுத்தா குடிக்க முடியும், அதுக்காக குடிச்சிருந்தா? எதுக்கு இந்த விஷ பரீட்சை? உனக்கு தெரியாது இது ராஜதந்திரம். அன்னைக்கு அத்தனை பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தப்போ உனக்கு ஜாதி ஓட்டுதான் முக்கியம், அதனாலதான் கலவரம் நடந்தப்போ யார் மேலயும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு மடக்கிட்டான். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்டு ஜனங்க முன்னாடி நிக்க முடியாது, அதனாலதான் அந்த சவால் விட்ட. அந்த ஒரு நாள்ல ஏதாவது செஞ்சு தொலைச்சிட்டா ஒன்னும் கிழிக்க முடியாது. முதலமைச்சரோட வேலை என்னன்னு தெரியறதுக்குள்ளே ஒரு நாள் ஓடி போயிடும் ஐயா. திணறி தலை தெறிக்க ஓட போறான் பாரு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. தன்னை ஒருத்தன் குத்தம் சொல்லிட்டான்னு பதவியை துச்சமா தூக்கி எறிஞ்சார் அரங்கனார்னு என்னுடைய இமேஜ் வயரும். குத்தம் சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம்னு ஜனங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போகும். என்னமோ தலைவரே, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கணும், இருக்கும். இது என்னுடைய ராஜினாமா கடிதம். இது திரு புகழேந்தி அவர்களை ஒரு நாள் முதலமைச்சர் ஆக்குறதுக்காக 145 MLA களுடைய ஆதரவு கடிதம்.